சரித்திர புகழ்மிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் புனருத்தாரணம் செய்யப்பட்ட சித்திரத்தேர் வெள்ளோட்டம் இன்றைய தினம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி அளவில் இடம்பெற்றது. மிக பெருமளவான பக்தர்கள் புடைசூழ இந்த சித்திரத்தேர் வெள்ளோட்டம் இன்று இடம்பெற்றிருக்கிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பரிபாலகர்களான மாப்பாண முதலியார் பரம்பரையில் வந்துதித்த 3ஆம் ரகுநாத மாப்பாண முதலியார் காலத்தில் ஆலயத்துக்கான முதலாவது தேர் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 2ஆம் ஆறுமுக மாப்பாண முதலியார் அழகன் முருகனுக்கான தங்க ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி சிம்மாசனம் ஆகியவற்றை செய்து அழகன் முருகனை அழகு பார்த்திருந்தார். அலங்கார கந்தன் மேலும் அழகு பெற்றான். இவரது காலத்தில் சண்முக பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டதுடன் சண்முகரே தேரில் ஏறி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவும் ஆரம்பித்தார். வெளிவீதி வலம் வர ஆரம்பித்ததும் அந்த காலத்திலேதான். நல்லூரில் பாவனையில் இருந்த தேர் பழுதடைந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அதன் அபாயத்தை உணர்ந்த சண்முகதாஸ் மாப்பாண முதலியார் புதிய தேரொன்றை 1964ஆம் ஆண்டு திருப்பணியாக நிறைவேற்றி தானும் வடம் பிடித்து இழுத்து ரதோத்சவத்தை இன்னும் அழகாக்கினார். அந்த தேரே மீண்டும் புனருத்தாரண திருப்பணி நிறைவுற்று இன்றைய தினம் 24ஆம் தேதி புதன்கிழமை வெள்ளோட்டம் கண்டிருக்கிறது. சண்முகதாஸ் மாப்பாண முதலியார் மறைவுக்கு பின்னர் அவரது தம்பியாரான குமாரதாஸ் மாப்பாண முதலியார் நல்லூர் கோவிலின் 10வது கோவில் அதிகாரியாக மிக இளவயதில் பொறுப்பேற்றிருந்தார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பக்தர்களை பொறுத்தவரையில் அழகன் முருகனுக்கு மிகவும் பிடித்த கோயில் அதிகாரியாக குமாரதாஸ் மாப்பாண முதலியார் கருதப்படுகிறார். தொடர்ச்சியாக 55 வருடங்களுக்கு மேலாக இவர் முருகனுக்கு தொண்டாற்றி வந்திருந்தார். இவர் கோயில் அதிகாரியாக பொறுப்பேற்ற 1965ஆம் ஆண்டு தொடக்கம் நல்லூர் வருடாந்த மகோத்சவத்துக்கு முன்னர் வருடாவருடம் கோயிலுக்கான திருப்பணியை நிறைவேற்றி வந்திருக்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு இவ்வாறு சித்திரத்தேர் வெள்ளோட்டம் ஆலயத்தில் இடம்பெற்றது பக்தர்கள் மத்தியில் பேர் உவகையையும் பெருமகிழ்ச்சியையும் வழங்கியிருக்கும் அதே வேளையில் நாளைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் ரதோத்சவம் மிக கோலாகலமாக காலை வேளையில் இடம்பெறவுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு நல்லூர் தேர் திருவிழாவில் கூடுவது மிக பெரும் எதிர்பார்ப்பை உலகம் முழுவதும் உள்ள நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அதே நேரம் இம்முறையும் ஏராளமானோர் இலங்கையின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். நாளைய தினம் அவர்கள் நல்லூர் ஆலய முந்தலில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
Thank you.